உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நான்கு இளைஞர்களால் கொடூரமாக கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட இளம்பெண் 15 நாட்கள் போராட்டத்திற்கு பிறகு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நள்ளிரவில் அந்த இளம்பெண்ணின் சடலத்தை போலீசார் எரித்த சம்பவம் ஊபியில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2012 டெல்லியில் நிர்பயாவிற்கு நடந்த பாலியல் வன்கொடூரத்தை அவ்வளவு சீக்கிரம் யாரும் மறந்திருக்க முடியாது. அதேபோல் ஒரு சம்பவம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்துள்ளது. வயலில் தாயுடன் வேலை செய்து கொண்டிருந்த 19 வயது இளம்பெண் 4 இளைஞர்களால் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு 15 நாட்கள் போராடி உயிரை இழந்துள்ளார். அவரது சடலத்தை போலீசார் திடீரென தகனம் செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் மேற்கு பகுதியில் டெல்லியிலிருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஹத்ராஸ் மாவட்டம். அதன் கிராமங்களில் ஒன்றான சன்பாவை சேர்ந்த பட்டியலினத்தை சேர்ந்த 19 வயது இளம்பெண் கடந்த 14ஆம் தேதி வயலில் வேலை செய்து கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த அவரது கிராமத்தின் தாக்கூர் ஜாதியைச் சேர்ந்த 4 இளைஞர்கள் இளம்பெண்ணை தூக்கிச் சென்றனர். இது அருகில் உள்ள வயலில் வேலை பார்த்து கொண்டிருந்த அவரது தாய்க்கு தெரியவில்லை. மற்றொரு வயலில் இருந்த வீட்டில் அந்த பெண்ணை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர். நடந்ததை அந்த பெண் வெளியில் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக அவரின் நாக்கை அறுத்துள்ளனர். பின்னர் முதுகெலும்பு, கழுத்து பகுதியில் கடுமையாக தாக்கி உடைத்து குற்றுயிரும் குலையுயிருமாக சாலை ஓரம் வீசிவிட்டு தப்பியோடிவிட்டனர். அந்த பக்கம் வந்த கிராமவாசிகள் அவரை மீட்டு ஹத்ராஸ் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். பின்னர் அங்கிருந்து டெல்லி சப்தர்ஜங் அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். கடந்த 15 நாட்களாக உயிருக்கு போராடிய அந்த இளம்பெண் செவ்வாய் காலை என்று உயிரிழந்தார். இளம்பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட மறுநாள் அதே கிராமத்தைச் சேர்ந்த சந்தீப், ராமு, லவகுசா மற்றும் ரவி ஆகிய 4 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். அப்போதும் அவர்கள் மீது போலீசார் பாலியல் பலாத்கார வழக்கு பதிவு செய்யவில்லை. ஒரு வாரம் கழித்து இளம்பெண்ணுக்கு நினைவு திரும்பிய நிலையில் அவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் 4 இளைஞர்கள் மீதும் பாலியல் பலாத்கார வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதற்கிடையே செவ்வாய் நள்ளிரவு 2:30 அளவில் இளம்பெண்ணின் சொந்த கிராமத்திற்கு அவரது சடலத்தை எடுத்துச் சென்றனர் போலீசார். தங்கள் பெண்ணின் சடலத்திற்கு தாங்களே இறுதிச் சடங்கு செய்ய வேண்டும் என அவரது குடும்பத்தினர் போலீசாரிடம் மன்றாடினர். எனினும் குடும்பத்தினரை வீட்டிற்குள் தள்ளி பூட்டிய போலீசார் ஆங்காங்கே தடுப்புகள் வைத்து ஊடகங்கள் உள்ளே நுழைய முடியாமல் பாதுகாப்பில் ஈடுபட்டனர். அதையடுத்து கிராமத்தின் சுடுகாட்டில் அந்த பெண்ணின் சடலத்தை அவசரமாக எரித்துள்ளனர். இளம்பெண் பாலியல் பலாத்காரமும் அவர் உயிரிழந்த சம்பவமும் உத்தரப்பிரதேசத்தில் மட்டுமல்லாது நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெண்களை பாதுகாக்கும் சட்டங்களை அரசு துறைகள் ஏன் உறுதியாகவும் வலிமையாகவும் அமல்படுத்தவில்லை என்ற கேள்வியை இந்த சம்பவம் மீண்டும் எழுப்புகிறது. முகநூல் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் இதுகுறித்து விவாதம் செய்து வரும் மக்கள் குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை அளிக்க வேண்டும், சுட்டுத்தள்ள வேண்டும் என கொந்தளிப்புடன் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர்.